वेदान्ताचार्यवर्योमे अनुभक्तां तदाहवीत् अस्तु दुर्परम्परायणः விசேஷண முகமா வருமா வராதா அப்படின்னு கேள்வி வந்தது. உடனே அதுக்கு சமாதானம் வரும் அப்படின்னுட்டு சொல்லிட்டே சித்தாந்தத்தில் எப்படி சொன்ன அப்படின்னாக்க, எந்த இடத்துல விரோதம் காண்பித்தாலும் அந்த இடத்துல மாதிரி இங்கே கிடையாது, கண்டக முண்டக பூர்ணசிங்கா கௌகுன்ற மாதிரி இங்கே கிடையாது. ஏன் அப்படின்னாக்க, இங்க இருக்கிறது வேற வேற ஸ்திதி, அங்க இருக்கிறது வேற. அதனால இந்த மாதிரி லட்சணம் சொல்லச்சு விசேஷணங்கிறனால விசேஷ பேதம் உண்டாகாது அப்படின்னு சொல்லி முடிச்ச. அத இப்ப உபபாதனம் பண்ற இந்த விசேஷணமா இருக்கிற ஸ்திதியில திசையில எப்படி அமையும் அப்படின்றத உபபாதனம் பண்ற. உலகத்துல விசேஷணங்கள் ஏற்கனவே சொன்ன விஷயம்தான், சொன்ன விஷயத்தை இப்ப திருப்பி ஸ்தாபிக்கிற, அதாவது விவரணமோ பண்ற. அவன் என்ன கேட்டா, பூர்வபக்ஷி கேட்கறது விசேஷணம்னா என்ன அர்த்தம், அதாவது இன்னொன்னு இருக்கேன், தன்னை காட்டிலும் வேறுபட்ட ஒரு வஸ்துவிலிருந்து விளக்கி காமிக்கிறது தானே. சேர்ப்பு தேவதத்தின் கிட்டேந்து கருப்பு தேவதத்துல நிகப்புன்றது விளக்கி காமிக்கிறது, இதுதான் விசேஷமா இருக்கணும். இப்படி விசேஷமா இருக்கிறது பொதுவா லோகத்துல இருக்கு. இங்க வந்து விசேஷணத்துன்றதே போயிடுச்சு. நீங்க கிடைச்ச மூணும் லட்சணம் சொன்னாக்கா வேற வேற ஆயிடுறது. இன்னொன்னு ஒண்ணு, லோகத்துல ஒத்த வந்து ஒரு வஸ்து படைக்கிறான், சிஷ்டிச்சான்னாக்கா தானே அதை அழிப்பானா, தானா அதை அழிப்பேன் அழிப்பானு. ஏன் அப்படின்னா, தான் உனக்கு சிஷ்டிச்சுட்டாக்கா அதை ரட்சிச்சு அதை பார்த்துக்கிறது தான் அவனுடைய சுரூபமே தவிர்த்து அதை விட்டுட்டு அழிக்கிறது என்பது அவனுக்கு சுரூபம் கிடையாது, லோகத்துல அது இல்லை. அதனால உண்டு பண்றது, அதே மாதிரி நாசப்படுத்துறது, இது ரெண்டும், அதாவது ஜனகத்வம் ஒண்ணு நாசகத்வம் ஒண்ணு. ஜனகத்வம்னாக்கா உற்பத்தி பண்றது, உற்பத்தி பண்றதும் நாசம் பண்றது, இது ரெண்டும் ஒரே இடத்துல இருக்காது லோகத்துல, அப்படி இருக்கிறது இல்லை. ஒருத்த ஒரு கடம் ஒரு கடத்தை பண்றான், ஒருத்த கடத்தை பண்ணினான்னாக்கா அவன் அதை உடைப்பானா? ஏன்னா தானா காட்டிக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு அது பாருங்க, அந்த மாதிரி தான் எதை சிருஷ்டி பண்றானோ படைக்கிறானோ அது அவனுக்கு என்னைக்கும் வசதி, என்னைக்கும் வசதி. அதனால அது என்னைக்குமே அவன் அழிக்க மாட்டானோ இல்லையோ. இப்போ பிரம்மமே சிருஷ்டி காரணமாகவும் இருக்கு, ஸ்திதி காரணமாகவும் இருக்கு, பிரளய காரணமாக இருக்குன்னு சொன்னாக்கா யோகத்தில் அது மாதிரி இருந்தா, லோகத்தில் இருக்கிற வச்சுருந்தாலும் எல்லாத்துலையும் நம்ம சிருஷ்டி இது பண்றோம் சஞ்சாரம் பண்றோம். லோகத்தில் இருக்கு விரோதமா இது மாதிரி இருக்குன்றது இந்த வெங்கடா பெரியன்னு பெரிய மகாகவி, அவர் விஸ்வகுணா, அவர் தான் லட்சுமி சகஸ்திரம்லாம் எழுதினவர். விஷ்ணு விஸ்வகுணாதர் சம்புன்னு ஒரு கிரந்தம், அந்த கிரந்தத்துல அவர் அழகா சொல்றாரு. அவர் இந்த மாதிரி பரிகாசம் பண்றார், அதாவது நிந்தாஸ்துதி, நிந்தை பண்ற மாதிரி ஸ்தோத்திரம் பண்றது. ஒரு உண்மத்தம் பிடிச்சது வைத்தியக்கார மாதிரி ஒண்ணு இருக்குது, இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை தானா சிருஷ்டிக்கிறது, தானா ரட்சிக்கிறது, அது தானா அழிச்சுடுறது, அது உண்மத்தம் பிடிச்சது தானே அது அப்படின்னு கேட்கிற பிரகாசம் பண்றார். ஏன் அப்படின்னாக்க, லோகத்தை அப்படி இல்லை, ஆனா அதுக்கு நம்ம காரணங்கள்லாம் வேற சொல்றோம். ஏன்னா எல்லாமே திருமணத்துக்கு அதீனமா இருக்கிறதுனால அந்த காலச்சக்கரம் கர்மானுகுணமா சொல்லணுன்றே, நம்மளுடைய கர்மானுகுணமாக சொல்லணுன்றே இருக்குது. இப்படி சொல்ற சமயத்துல சர்வேஸ்வரன் இதெல்லாம் சங்கல்பிக்கிறான் அப்படின்னு நம்ம சமாதானம் சொல்லுவோம். ஆனால் இவ என்ன கேட்கிறான் பூர்வபக்ஷி, ஒரே ஒரு தர்மி, தர்மினாக்கா ஒரு பிரம்மம் வச்சுக்கோங்க, அந்த பிரம்மம் அந்த சங்கல்பத்தை உடைய ஒரு தர்மி, சங்கல்பங்கிற ஒரு பெரிய ஞானம், அதை உடைய ஒரு தர்மி பிரம்மம், அந்த பிரம்மம் என்ன பண்றது, தானே சிருஷ்டி சங்கல்பித்து சிருஷ்டிக்கிறது. கதை பகுஸ்யாம் பிரஜா ஏ அப்படின்றது கதை ஐஸ்வர
அது ஐஸ்வர்யனை பார்த்தது, சங்கல்பித்தது என்னன்னு? பௌத்தியம், நான் பலவாக ஆகப் போகிறேன், தகர்த்தம் பிரஜாயே, அதுக்கோசம் எல்லாத்தையும் நான் சிருஷ்டி பண்ண போறேன் அப்படின்னு சொல்றது. அந்த பிரம்ம வந்து சங்கல்பத்துக்குன்னு சாந்தோக்கியப்படுறது சொல்றது. இந்த மாதிரி ஒருவர் தானே சிருஷ்டி பண்ணிடுச்சோம் பண்ணட்டும், ஐயோ நம்ம சிருஷ்டி பண்ணட்டுமே, இவைகள்லாம் நன்னா இருக்கணுமே அப்படின்றது கோசரம் அவைகள் அத்தனையும் ரஷித்தருது. திருப்பி இவைகள்லாம் தப்பு பண்ணிட்டே வருது, தப்பு பண்ணிட்டே வருது, இவ்வளவு பாவம் பண்ணிட்டே இருக்கு, நல்லது பண்ணணும்னு நினைச்சா இவ்வளவு இது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அத்தனையும் முக்கிய வச்சிருக்குது. பலயத்தை கொண்டு வந்துள்ளது இந்த பிரம்மம். இப்படி இருக்கிறதுனால இந்த பிரம்மான்றது எல்லாம் தானே சிருஷ்டிச்சு தானே ரசிச்சு தானே நாசம் பண்றதுன்னு சொன்னாக்கா அது லோகத்துல இருக்குமா? இருக்கவே இருக்காது. நம்ம லோகத்தை அப்படி பார்க்கறதே கிடையாது. ஏன்னா விசேஷனம் என்ன அர்த்தம்? தர்மாந்தர விசிஷ்டாது வேதகத்துவம் விசேஷனத்துன்ற உபமர்த்தம். தர்மாந்தர விசிஷ்டாது, ஒரு தர்மாந்தரம் அதாவது தகப்பல் அப்படிங்கிற ஒரு தர்மம், அந்த தர்மத்தை உடையது உடையவன் தேவதத்தன். அவன்கிட்டேந்து கருப்பான தேவதத்தன் இருக்கானோ அவனை விளக்கிறது தான் வேதகம், அதுதான் விசேஷமா இருக்கும். அப்படி இருக்க இங்க வந்து சிருஷ்டி காரணம் ஒண்ணுன்னு சொல்லிட்டாக்கா சிருஷ்டி காரணம் வேலை தான் ஆகணும். ஏன்னா சிருஷ்டித்தவன் ரட்சிப்பான் என்ன இது? சரி, அதை ரட்சிக்கிறது கூட ஒத்துன்றோம், ஆனா நாசகத்துவன் வருமா? தானே சிருஷ்டிச்சு தானே நாசம் பண்ணுவானா? ஆனா இங்க நீங்க அத மாதிரி சொல்லிடுறீங்களே, பிரம்மத்துக்கு 3 லட்சம் 3 லட்சணம் இருக்கு, 3 லட்சணம் இருக்கிறதுனால இந்த மாதிரி எப்படி வர்றது? அது வராது அப்படின்னு கேள்வி வருது. அது கேள்வி வரைச்ச இதுக்கு சுவாமி வந்து இந்த இதுக்கு பதில் சொல்றார். அதனால ஜனகத்துவம் என்ன, நாசகத்துவம் என்ன, இவர்களெல்லாம் ஏகநஷ்டமா இருக்காது, ஒத்தையும் இருக்கவே இருக்காது. அதனால இந்த இடத்துல எப்படி நீங்க ஒத்துக்கீங்க? விசேஷனம் பகுவா இருக்கு, பலவான விசேஷங்கள், அவைகள்லாம் ஒரே பிரம்மத்தில் சேருதுன்னு சொன்னாக்கா விரோதம் வந்துடுவீங்கன்னு அவன் கேள்வி கேட்டான். அதுக்கு சமாதானம் சொல்ற வந்து இங்க அந்தந்த விசேஷங்கள் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா தனக்கு எதிரியா விரோதமா எது இருக்குதோ அந்த விசேஷத்திலிருந்துதான் விளக்கி விடும். புரிஞ்சுக்கோங்க, எது தனக்கு விருத்தமோ அதுதான் இதனால விளக்கப்படுறது. ஒரே வஸ்துவில லோகத்துல ஒரே வஸ்துவில குளிர்ச்சியும் அதே மாதிரி உஷ்ணமும் ஒரே வஸ்துவில இருக்காது. புரிஞ்சுக்கோங்க, குளிர்ச்சின்னு ஒண்ணு இருக்கு, சீதஸ்பர்ஷ வஸ்தியா ஆபகம், சீதம் சீதளமான தொடு உணர்ச்சி தொடுதல் ஸ்பர்ஷம், அதை உடைவைகள் ஜலங்கள் அப்படின்னுட்டு சொல்றான். ஜலத்துக்கு லட்சணம் அதே உஷ்ணஸ்பர்ஷா, உஷ்ணமான ஸ்பர்சத்தை உடையது தேஜஸ்ன்னு சொன்னான். இப்ப இது ரெண்டும் ஒரே இடத்துல சேருவான். அதனாலதான் அந்த சீனத் ராமாயணத்துக்கு சொல்ற மொழியோ அனுமானுக்கு வந்து நெருப்பு சொல்றா வாழ்ல, அப்போ பிராட்டி கிட்ட வந்து இந்த ராட்சசஸ்திரியெல்லாம் சொல்றா, இந்த மாதிரி வந்து நீ எந்த ஒரு குரங்கு உங்ககிட்ட பேசிட்டோ அந்த குரங்கோட வாழ்ல நெருப்பை வச்சுட்டா சிக்ஷை பண்ணிட்டான்னு உடனே பிராட்டி பிரார்த்திச்சுக்கிறா. என்னன்னு பிரார்த்திக்கிறா? இத மாதிரியாக ராமன் கணக்க சுற்று சொன்னா இருந்தா, நான் பதிமதியா இருந்தாக்கா சீதோபவ அனுமதா, சீதோபவ அனுமதா, அனுமானுக்கு நிகழ்வனே நீ வந்து சீதளமா இரு, குளிர்ச்சி உடையவனாக இரு அப்படின்ட்டு. குளிர்ச்சி உடையவனா அவன் இருக்கான் அக்னிதேவன். ரொம்ப அங்க கேள்வி கேட்டுக்கிற சுவாமி யோசிக்கன் பத்தம் தாரணாபத்துல என்ன கேட்கிறாருனாக்கா, ஏற்கனவே சொல்றேன்னு தெரியல, அவதான பகவான் தானே சிருஷ்டிச்சான், ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தாலும் சிருஷ்டிச்சா திவ்ய தம்பதிகள், இந்த திவ்ய தம்பதிகள் தான் சிருஷ்டிச்சா, இது சூடாகவே இருக்கணும் உஷ்ணத்தோடையே, இது குளிர்ச்சியாகவே இருக்க வேணும், இதுக்கு ஸ்பர்ஷம் மாத்தணும், இதுக்கு ரூபம் மாத்தணும், இதுக்கு வாசனை மாத்தணும். ஒவ்வொரு வஸ்துக்கும் ஒவ்வொரு தர்மத்தை பகவான் வந்து இது பண்ணியிருக்கான், அவளோட சேர்ந்து எல்லாத்தையும் சிருஷ்டிச்சிருக்கான். இப்போ அக்னிக்கு வந்து என்ன, அதுக்கு வந்து தேஜஸ் அது சூடு உஷ்ணம்தான் அதுக்கு முக்கியம் அப்படின்னு, அந்த அக்னியினுடைய சுபாவம் உஷ்ணமா இருக்கிறதுன்றது
அதையே இவன் மாத்தினான்னாக்கா இப்ப அந்தந்த வஸ்துக்களுக்கு எது தர்மமோ அதை மாத்திடுறாள் இவ பிராட்டி. அப்போ இவதான் தர்ம சேது, இவ ரெண்டு பேரும் தர்ம சேது, தர்மத்துக்கே அணை மாதிரி இருக்காயிரும். ரெண்டு சுபாவங்கள் ஒன்னா சேரக்கூடாது, லோகத்தில் சேராது. அப்படி சேர்ந்ததுன்னாக்கா அது யோகம், உபாதியினால வந்தது. வஸ்துதாக அது கிடையாது. ஒரே வஸ்துவுக்கு சைத்தலம் சைத்தியமும் சௌஷ்யமும் இருக்குமா? இருக்கக்கூடாது. ஆனா இங்க நீங்க பண்ணிட்டீங்களே, அனுமானுக்கு வாழல, நெருப்பு வந்தாக்கா அது சீதமா சீதமா இருக்கும்னு எப்படி சொல்லலாம் பிராட்டி? அந்த மாதிரி சொன்னாக்கா விருத்தமாச்சே அப்படின்னு கேட்டு, அப்படி கிடையாது. அந்த சீ சைத்தியம் இருக்குதே, அதாவது நம்ம உடம்புல வந்து ஆபரேஷன் பண்றோம், அவன் வைத்தியம் ஆபரேஷன் பண்ணுச்சு, இந்த சஸ்திர சிகிச்சை பண்ணுச்சு, என்ன பண்றான், நமக்கு வலி தெரியக்கூடாதுன்றதுக்கோசம் மயக்க ஊசி போட்டு, மயக்க ஊசி போட்டான், அதனால நமக்கு வலி இல்லைன்னு அர்த்தமா? வலி தெரியலன்னு அர்த்தம், வலி இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா சாதாரண சின்ன செராய்ப்பு வந்ததுன்னா கூட அதுல இருந்து நீங்க ரத்தம் வெளியே வருது, வர்ற சமயத்துல ரொம்ப எரியறது நமக்கு, அவ்வளவு எரியற சமயத்துல உலாவைய கத்திய வச்சுட்டு அவன் அறுவை சிகிச்சை பண்றேன்னு சொல்லிட்டு அவன் கத்தியால வெட்டுறான் வைத்தியம். அப்படி வெட்டுற சமயத்துல அது வந்து எனக்கு வழியே இல்லை, அதுக்கு வழியே கிடையாதுன்னு சொல்லக்கூடாது. அந்த கத்தியால வெட்டிட்டோம்னாக்கா அது வழி இருக்கத்தான் செய்யும். ஆனா அந்த வழி தெரியாம இருக்கிறதுக்கோசம் எப்படி மயக்க ஊசி போடுவாளோ அந்த மாதிரி பிராட்டியுடைய கடாட்சம் இருக்கே, அந்த கடாட்சமானது அக்னியை கூட அவளுக்கு மயக்க, அவனுக்கு வந்து அக்னியை தெரிவிக்காம சைத்தியத்தை கொண்டு வந்துருச்சு மயக்க மாதிரி. அதனால அவனுக்கு தெரியலையா அனுமானுக்கு, அதுதான் திராட்சி பார்த்து சென்றா அவனுடைய அந்த பதிவிருத்திய இது தபஸ்து, அது அதை மாதிரி பண்ணி விட்டுருச்சு. வசுதாக அந்த சக்தியை மாற்றக்கூடாது, தர்மத்தை மாற்றக்கூடாது. அதனால எங்கேயுமே ரெண்டு விசேஷம் இருந்ததுன்னாக்கா அந்த விசேஷம் விருத்தமா இருந்ததுன்னு பரஸ்பரம், பரஸ்பரம் விருத்தமா இருந்ததுன்னாக்கா அது ஒன்னா சேராது, ஒரே இடத்துல இருக்காது. சேர்ப்பு கருப்பு தேவதத்துவம் சொல்ல முடியாது. அதே பசுமாட்டை பத்தி சொல்லிட்டு ஒன்னு சேர்ப்பாவே இருக்கும், ஒன்னு வெளுப்பாவே இருக்கும், ஒன்னு கருப்பாவே இருக்கும், சிறந்த மூணுமே இருக்கும், மூணு கலரும் இருக்கும். மூணு கலர்னு இருந்துச்சு சித்திர குஹு அப்படின்றான், சித்திரமான இது. சித்திரம்னா என்ன அர்த்தம், பல வர்ணங்கள்னு அர்த்தம், பல வர்ணங்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய பசுமாடு. அந்த இடத்துல வந்து விரோதம் இல்லை, ஏன்னா எங்க தேகத்து இருக்கோ அங்க வெளுப்பு வரல, எங்க வெளுப்பு இருக்கோ அங்க கருப்பு வரல, கருப்பு இருக்கிற இடத்துல இது வரல, இப்படிதான் ஒண்ணுக்கு ஒண்ணு இருக்கு. ஆதரனால இந்த விரோதமே இல்லையே, ஒரே வஸ்து அதுல பல வகையான வர்ணங்கள் இருக்கு, ஆனால் ஒரு வர்ணம் இருக்கிற இடத்துல இன்னொரு வர்ணம் இல்லை, ஆதரனால இது சித்திர வர்ணமா இருக்குது. அந்த மாதிரி கருப்பா இருக்கிறது கருப்பாவே ஒருத்தன் இருக்கான், அந்த அவனுக்கு சேர்ப்பா ஏதாவது இருந்ததுன்னாக்கா அவனுக்கு ஏதோ உபாதை உபாதி வந்துருச்சு. உபாதை என்ன நடத்தும், ஏதோ ஒரு நோய் வந்து அப்படின்னு நடத்தும். மற்றபடி கருப்பா இருக்கிறவன் கருப்பா தான் லோகத்துல இருக்கும், சிகப்பா இருக்கிறவன் சிகப்பா தான் லோகத்துல இருக்கா, நீ மாறுறது இல்லையே. அந்த மாதிரி இது என்ன பண்ணும் தெரியுமா, ஒரு விசேஷம் என்ன பண்றது அப்படின்னாக்கா இன்னொரு விசேஷம் தனக்கு விருத்தம் இல்லாம இருந்ததுன்னாக்கா விருத்தத்தோட இருக்கிறது தள்ளிடும், விருத்தம் விருத்தமா இருக்கக்கூடிய தர்மத்தை தள்ளிடும். ஒரு விசேஷம் ரெண்டு விசேஷம் இருக்கு, ஒரு விசேஷம் விருத்தமா இருக்கு, இன்னொரு விசேஷம் விருத்தம் இல்லை. அப்போ விருத்தமா இருக்கிறது தள்ளிட்டோ தனக்கு விருத்தம் இல்லாததை சேர்த்துக்கும், இது லோகத்தில் சரிதமானது. இது அதனால விரோதமே வராது. நான் தொடர்ந்து நீ எப்படி சொல்ற பிரம்மத்திற்கு அப்படின்னாக்கா காலபேதாக்கு சொல்லுவேன். காலபேதம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு ஏற்கனவே எனக்கு சொல்லணும், எப்ப சிருஷ்டி இருக்கோ அப்ப ஸ்திதி இல்லை, எப்பொழுது ஸ்திதி இருக்குதோ அப்போ நான் எப்ப ஸ்திதி இருக்குதோ அப்ப பிரளயம் இல்லை, பிரளயம் இருக்கு சிருஷ்டி இல்லை. எப்படி இருக்கிறதுனால காலபேதத்தினால இருக்கு, அதனால இந்த விரோதம்ன்றதே வராது. இப்போ ஒரு விசேஷம் இருக்குன்னாக்கா அந்த விசேஷம் என்ன பண்றது, தனக்கு விருத்தமா இருக்கக்கூடியது இருக்கு அதை தான் தள்ளும், தனக்கு விருத்தம் இல்லாததை தள்ளவே தள்ளாது. இது லோகத்துல பிரசித்தம். ஏன்னா சிகப்பு அது உதாரணம் சொல்ற நீளம் முற்பலம்,
நீலம் உட்பலம் அப்படின்னாக்கா அள்ளிப்பூ நீளமா இருக்கிறப்பா இருக்கு வெளுப்பா இருக்கு சேர்ப்பா இருக்கு அப்படின்னு இப்போ இது இருந்ததுனாக்கா அதுல நீளத்தும் உட்பலத்தும் ரெண்டுத்துக்கும் விரோதம் இல்லை. அதே நீளம் உட்பலம் ரத்தம் அப்படின்னு சொன்னாக்கா விருத்தம் வருது. ஒரே இடத்துல நீளமா ரத்தம் ஒன்னா செய்யாது. இது பெருமாள் கிடையாது. பெருமாள் கிட்ட எல்லா தர்மங்களும் இருக்கலாம். நம்ம வந்து ஆறாம் பத்துல நாள் உறவும் செல்வம் நரகம் சுவர்க்கமா அப்படின்றோம். நரகமாவும் இருப்பான் சொர்க்கமாவும் எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கான்னு இருப்போம் அவ்வளவுதான். அதனால அகரேஸ்வரன் சாமர்த்தியம் அவனுக்கு சொல்றோம். ஆனா லோகத்துல அப்படி இருக்க முடியுமா? அது மாதிரி இருக்க முடியாது. அதனால ஒரு விசேஷனம் தனக்கு விருத்தமான விசேஷனத்தை தான் தள்ளும். ஆனா தனக்கு அவிருத்தமா விரோதம் இல்லைன்னாக்க அது தேர்ந்தெடுக்கும். இந்த லோகத்துல பார்க்கணும், தேவதத்தக சியாமகா யுவக யுவா லோகித லோகிதாட்சா சாம்பரிமானா அப்படின்னா அப்படி சொல்லச்சு என்ன இருக்கு? இவைகள்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு விருத்தம் இல்லாது. யவுனத்துக்கும் இது கண்ணு சேப்பா இருக்குது அதுக்கும் விருத்தம் இல்லை. அதே மாதிரி எவ்வளோ கருப்பு இருக்கா கருப்பா இருக்கான்றதுக்கு விரோதம் இல்லை. ஏன்னா கண்ணு வந்து சேப்பா இருக்கலாம் வெளுப்பா இருக்கலாம் கருப்பா இருக்கலாம் அதெல்லாம் வரலாம். அந்த இடத்துல வந்து எல்லாமே வராது. அதனால இந்த இடத்துல அப்படி வருது வந்தியோ விரோதம் இல்லாதானே இருக்குது. அதனால இந்த இடத்துல தோஷம் இல்லை. அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஒன்று இருக்கு. இப்ப வந்து சரி இப்ப நீங்க வந்து விசேஷம்லாம் விருத்தம் இல்லைன்னு சொல்றீங்க இல்லையோ. இப்போ நாங்க என்ன சொன்னோம்? சிருஷ்டி காரணத்துவம் ஸ்திதி காரணத்துவம் லய காரணத்துவம் சொன்னாக்கா விருத்தம் வரும்னு சொன்னோம். விருத்தமே இல்லை, விரோதம் இல்லாததுனால இதையெல்லாம் ஒன்னா அமையிறதுன்னு நீங்க சொல்லிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒன்னுத்தினாலேயே லட்சணம் சித்திச்சு விடுதுன்றதுனால மூணு எதுக்கு சொல்லணும்? ஒன்னே போருமே, மூணு சொல்ல வேண்டியதே இல்லையே. அதனால அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? அப்படின்னா அது சொல்லாமலே இருக்கலாம் இல்லையோ, அது எதுக்கு நீங்க சொல்றீங்கோ? அது சொல்ல வேண்டாமே அப்படின்னு கேள்வி வந்தாக்கா அதுக்கு பதில் சொல்ற வந்து இந்த மாதிரி ஒவ்வொன்றும் சொன்னாக்கா மூணு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா சிஷ்யாளுக்கு மனசுல நல்லா பதியத்துக்கு தான் ஞாய சித்தாந்தத்துல வேதி என்ன பண்றதுனாக்கா ஈஸ்வரனுக்கு லட்சணம் கேட்க சேஷித் பேசுதி சேதனத்துவம் ஈஸ்வர பேசுதி சேஷித்வம் இந்த மாதிரி வரிசையா சொல்லிட்டே போற எதுக்கு அத்தனை சொல்லணும் அப்படின்னாக்கா நம்ம மனசுல நல்லா பதியணும், நல்லா பதியணும். ஒரு இதுல கூட சந்தேகம் வரக்கூடாது. அதனால இப்படி சொல்றோம். அது இப்படி சொல்றதுனால இவர்கள் விருத்தமா வரக்கூடாது, விருத்தமா வரக்கூடாது, மனசுல சந்தேகம் வரக்கூடாது, விரோதம் விரோதமான அபிப்பிராயங்கள் வரக்கூடாது. இப்ப கேள்வி வந்துடும், ஒண்ணு சொன்னாங்க ஏன் அது கிடையாதுன்னு தெரியும். சொல்லி காரணம் அப்ப சுத்தி காரணம் யாருன்னு சொல்லி வந்துடும், பழைய காரணம் யாருன்னு சொல்லி வந்துடலாம். அதெல்லாம் எதுவுமே வரக்கூடாது. சிஷ்யாருக்கு நம்ம சொல்ற விஷயமானது நான் மனசுல நல்லா பதிஞ்சிடணும். நல்லா பதிஞ்சதுன்றதுனால இப்படி நாலு விதமாக லட்சணம் சொல்றோம். நாலு விதமா லட்சணம்லாம் ஏன் சொல்றோம்னாக்க மனசுல நல்லா திருடம் திருடமா பதியணும். அதுக்கோசரம் அது விருத்தம் விரோதம் இருந்ததுன்னு சொல்லணும். இல்ல இல்ல இது மாதிரி சொன்னா அவனுக்கு பத்தி வரணும்னு சொன்னாக்க நீங்க சொல்லுங்க, அதை மாத்திக்கலாம். அது மாதிரி நீங்க கிடையவே கிடையாது. இப்படி விருத்த விரோதம் இல்லாமல் மனதுல நல்லா பதியணும் சொல்றோம். சரி இன்னொன்னு ஒண்ணு வருது கேள்வி, இந்த சிறு காரணத்தம் சிருஷ்டி காரணத்தம் பிள்ளை தனித்தனியா பிரிச்சு அது அத்தனையும் லட்சணம்னு ஒரு மாதிரி சொல்றோம். இன்னொரு ஒரு மாதிரி சொல்றோம். எப்படின்னாக்கா எல்லாம் ஒன்னா சேர்ந்து லட்சணம் ஜெகத் காரணத்துவம் அப்படின்னு எல்லாம் சேர்ந்து ஒண்ணு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது எதுக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா அது ஒரு கேள்வி பயன் கேட்கிறான். அப்போ பதில் சொல்றாரு சுவாமி, ஏன்னா அந்த தத்துவபிரமம் உண்டு கொடுத்து சில பேர் தத்துவத்தார் வரதராஜாஸ்து சுவாமி எழுதி சாய்க்கிறார். சாமான்ய புத்தி ஜனகாஸ்து சதா திசப்தா தத்துவாந்தர பிரமகிருதஸ்த சிவா திவாச நாகராஜனே திரிகரீச வசந்தரண்யம் அன்பத்தவத்தி பரிகல்பிதமை கஞ்சம். யோகத்தில் பத்து ஆத்மா பிரம்மம் இந்த மாதிரி சில பதங்கள் இருக்கு. இந்த பதங்கள்லாம் சாமான்யமான சப்தங்கள். அதை கேட்டுட்டு அப்போ ஆத்மானாக்கா ஜீவாத்மா கூட தான் ஆத்மான்னு அர்த்தம்,
சத்துன்றது எல்லா வசூலையும் தான் சத்தம் இருக்கு. சத்தியம்னா என்ன அர்த்தம், இருக்குதுன்னு அர்த்தம். லோகத்துல ஒரு விரத்தை பாக்குறோம், அதுவும் இருக்குது, அச்சேதனத்தையும் இருக்குது, சேதனமும் இருக்குது, எல்லாமே சத்து தானே. அதனால சாமான்யமான புத்தியை உண்டு பண்ணும், சாமானிய புத்தி தனக்காஸ்து அதாவது சத்தாக. சரி, அது மட்டுமா, தத்வாந்தர பிரமகதஸ்து சிவாதிவாசக, சிவன் ருத்ரன் இந்திரன் பிரம்மா சதுர்முக பிரம்மா அப்படின்லாம் சொல்றோம். அதெல்லாம் பார்த்தா என்ன ஆகும், அவெல்லாம் கூட தான் பரமத்துவம் போல இருக்கு அப்படின்னு சந்தேகம் வந்துடும். அதனால தத்வாந்தர பிரமகதஸ்து சிவாதிவாசகம், இப்படிலாம் இருந்தா கூட அவைகள்லாம் நாராயணே தொய் கரீச பகந்தி அனன்யம் அன்வர்த்த விற்பி பரிகல்பிதம் வைக்க சொல்லிச்சேன். அனன்யம் அவங்கிட்ட உண்டிதான் வரும், நாராயணனான பகவான் இருக்கானே நீ வரதன், அந்த வரதன் கிட்டதான் அதை அன்வயிக்கும். பகந்தி அனன்யம் அன்வர்த்த விற்பி பரிகல்பிதம், அன்வர்த்த விற்பி சிருஷ்டி காரணம் சுத்தி காரணம் பழைய காரணம் சொன்னாக்கா அவங்கிட்ட உண்டிதான் அது சர்வாத்மனா பொருந்தும். அதே லோகத்துல ஆஹா சிருஷ்டி சிருஷ்டிகர்த்தா சதுர்முக பிரம்மா, சிதிகர்த்தா விஷ்ணு, பழையகர்த்தா சம்ஹாரகர்த்தா சிவன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் கிடையாது, பெருமாள் சர்வகர்த்தா. அப்படி இருக்க இவன்லாம் பிரார்த்திக்கிறாளாம். ஏற்கனவே ஒரு ஸ்லோகம் சொல்லியிருப்பேன், சுவாமி தேசிகன் பரதேவதா பரமாத்தியார் யாருக்கு பாய்க்கிறார், ஏக கோடி சஹசிராணி கிருஷ்ண மாராஜ்ய பத்மோ குண திரைலோக்கியதாஸ்தித்வம் பிராப்தவாணி சுசுருமேன் சொல்றாங்களா. ரிஷிகள்லாம் அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பான், யுக கோடி சாஸ்திராணி கோடி வருஷங்கள்லாம் தபஸ் பண்ணி வேற விஷ்ணுவ குறிச்சு ஆராதனம் பண்ணி குண திரைலோக்கிய தாஸ்திருத்தம் வந்து திருப்பி மூணு லோகத்துக்கும் நான் தாத்தா பிரம்மாவா இருக்கணும் அப்படின்னு அவன் வந்து பிரார்த்தி வரம் வாங்கிட்டு அவன் அடைஞ்சான். அதனால இவாள்லாம் ஆதிகாரிகள், அதிகாரத்தில் இருக்கிறவா. பெருமாள் சர்வணியந்தா, சர்வணியந்தாவான பகவான் தன் கீழே இவாளை வச்சுன்னு காரியம் பண்ணிட்டு இருக்கான். அது கூட எப்படி அந்தர்யாமியாக, அவன் தான் முக்கிய காரணம், அதாவது பிரயோஜக கர்த்தா, இவன் தான் ஆட்டு விற்கிறவன். இவாள்ல அவன் சொல்றதை கேட்டுன்னு பண்ணிட்டு இருக்கா. அதனால இவாள்லாம் பிரயோஜக கர்த்தாக்கள் இவாள் எல்லாரும் பகவானோ பிரயோஜக கர்த்தா, அதாவது அவள்னா அம்பு மாத்திரம், இவள்னா பெருமாள் உண்டிதான் அம்பை எய்கிறான். அம்பை எய்து இவன் வந்து எல்லாத்தையும் நடத்தி விடுறான். அம்பா கொள்ளுக்கு ராமேன பாணேன ராவணோ ஹதஹ அப்படின்னு அவன் ராவணால அம்பினால ராவணானவன் கொல்லப்பட்டான் அப்படின்னு சொன்னாக்க, இப்போ ராவணால பானத்தினால அப்படின்னு இருக்கு, இவர் ரெண்டுத்திலையும் மூணாவது சுத்தி இருக்கு, மூணாவது வேற்றுமை. அப்போ கர்த்தத்துவம் யாருக்கு அப்படின்னா ராமன்கிட்ட தான் கர்த்தத்துவம். இதுக்கு கரணத்துவம் தான் உபாயமா இருக்கு, அவ்வளவுதான் உபகரணமா இருக்கு, அது ஒண்டிதான் இந்த அம்பு. அதனால இந்த இடத்துல விரோதம் இல்லை. பகவான் என்ன பண்றான் அப்படின்னாக்க, அன்வர்த்தவர்த்தி பரிகர்த்தது அன்வர்த்தம், அவன் தான் சிருஷ்டிகர்த்தான், அவனுக்கு தான் அதை அன்வயிக்கும், அன்வர்த்தம் ஆகும். இவாளுக்கெல்லாம் அப்படி அன்வர்த்தம் ஆகாது, ஏன்னா இவாளே பெருமாளுடைய பெருமாள் உமிழ்ந்து தானே, பெருமாள் எல்லாத்தையும் முழுங்க முழுங்கியவெல்லாம் பிரார்த்திக்கிறாரு, சிக்கிச்சேருவர். அப்படி சிக்கிச்சதுனால எல்லாமே பெருமாள் தான் கர்த்தா. நாராஜனே கைகரீச வகந்தனன்யம் அன்வர்த்தவர்த்தி பரிகர்த்திதம் ஐசகந்தியம், ஐசகந்தியம் அனைத்து சப்தங்களும் ஏசகந்தமா என்ன பண்றது, நாராயணனான வரதன் இருக்கானே அவன்தான் சொல்ற சிருஷ்டி கர்த்தா அப்படின்னு ஸ்தாபிக்கிறது. அதனால அதுதான் சரி. அந்த மாதிரி சிவா யாரார கேள்வி கேட்பாரோ, ஏன் சதுர்முக பிரம்மாதான் சிருஷ்டிகர்த்தா புராணம் இருக்கு, அந்த மாதிரி இவன் இருக்கானே ருத்ரன் அவன்தான் சம்ஹாரகர்த்தான் இருக்கு, மூணு பேரும் பிரிச்சுட்டு இருக்கா அப்படின்னா கேள்வி வந்துடும். அந்த இதுல வர சரதேவதா பரமாத்மா சுவாமி சாகிதர் பாருங்க, ஆத்மேக்கியம் தேவ தைக்கியம் இருக்க சமதிகதாம் துல்ய தைக்கியம் பிரயாணம் அந்நஸ்வர்யம் இத்தியாதி அணிபுண பணிதீ ஆத்யம் தேலம் தாம் திரையந்தை ஏகண்டை. சதன குணமனோ யாக முக்கியோக்தி ஸ்ரீமான் நாராயணோ நாம் பதிரகில தனுகோ முக்திதோ முக்தபோக்யா. ஆத்மாக்கள் எல்லாம் ஒன்றுன்னு சில பேர் சொல்ற அத்வைதிகள்லாம்
அப் தேவதைக்கு எல்லா தேவதைகளும் ஒரே மாதிரி தான் இருக்கும்னு சொல்றா சில பேர். இதே மாதிரி திருக்க சமதி கேட்டா திருமூர்த்திகள்லாம் உத்தீர்ணத்தான் இருக்கான்னு சொல்றா. பிரம்மா விஷ்ணு ருத்ரன் அவன் மூணு பேருக்கும் மேல்பட்டவத்தான் இருக்கான்னு சொல்ல சொல்றாரு. அது மாதிரி துல்லிய தைக்கியம் மூணு மூர்த்திகளும் துல்லியமான பலம் தான் பலம் இருக்குன்னு சொல்றா சில பேர். இப்படிலாம் அனிபுண பணிதி அனிபுணம் நிபுணமான பணிதி இல்லை சப்தங்கள் இல்லை அதெல்லாம் மகான்கள்லாம் ஒத்துக்க மாட்டா. நல்ல விளக்கணால் விவேகஜால் என்ன பண்ணுவா விவேகிகள்லாம் சரியா யோசிப்பா. திரையந்தைகி ஏககண்டைகி வேத திரையந்தன வேதாந்தங்கள் வேதாந்தங்கள்லாம் ஏககண்டமா சொல்றது ஒரே குரல்ல சொல்றது எல்லாத்துக்கும் மூல காரணம் சிவன் நாராயணன். அது மட்டுமா சகனுகுண மனு வியாசம் உச்சோக்தி மனு வியாசர் இந்த மாதிரி மகான்கள்லாம் என்ன பண்ணா பெருமாளையே சொல்லிட்டு போயிட்டா. அதனால ஸ்ருதிகள் ஸ்மிருதிகள் எல்லாமே பெருமாளை தான் சொல்லிட்டு ஸ்ரீமான் நாராயண உனகா பதி எங்களுக்கெல்லாம் பதியா இருக்கான் சேஷி. அதே மாதிரி அகில தனுகு எங்களுக்கெல்லாம் எல்லா எங்க எல்லாரையும் சரீரமாக உடையவன் முக்திதாக சுத்தோபாயமா இருக்கான் முக்தியை கொடுத்து கூடியவன். அது மட்டுமா முக்த போக்யா முக்தனால அனுபவத்து தகுந்தவனாக இருக்கான் மகான் சொல்லுது. அதனால இந்த மாதிரி இந்த சந்தேகம் எல்லாம் வந்துருமோ சிவன் தான் கர்த்தாவா இருக்கட்டும் அல்லது ருத்ரன் பிரம்மா தான் கர்த்தாவா இருக்கட்டும் அப்படின்னா வரக்கூடாதுன்றது சொல்லணும். சம்பூய எல்லா லட்சணத்தையும் ஒன்னா சேர்த்துங்கிறதே சொல்றா. அதனால தோஷம் கிடையாது அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்துல சுவாமி சொல்லிக்கிற இப்ப பாருங்க. சப்தஸ்வப்ரத்யநீக யுதசனநியதம் பேதகம் நான்யவாதி வியாகாதக்காலபேதாத் நபவதி ஜனனஸ்தாபனத்வம் சனானாம் பிரத்யேகம் லக்ஷணத்வம் சுவஜமிஹ பஹூதாஹிருதிர் தீமஹின்னே சம்பூயாத்யாஹுரேதே பஹமப்யுததாம் அப்படின்னு என்ன அந்தந்த விசேஷங்கள் அந்தந்த விசேஷங்கள் என்ன பண்ணும் சொப்பிரத்யநீக்கம் தனக்கு எதிர்த்தா இருக்கிறது கருப்புன்னு சொன்னா கருப்பு எதிர்த்து சேர்ப்பு அல்லது வெளுப்பு அதை தள்ளிடும் பிரத்யநீக்க விதசனம் விதசனம் நிரசிக்கிறது தள்ளுறது அந்த மாதிரி தள்ளி விட்டுடும். அதெல்லாம் நியதமா இருக்கும் நியதமா இருக்கும். நியதம்னா என்ன அர்த்தம் எந்த விசேஷனம் இருக்கோ அந்த விசேஷனமானது தனக்கு எதிர்த்து விரோதியா இருக்கக்கூடிய நூறு விசேஷனத்தை தள்ளிவிடும். அப்படி தள்ளி வேதத்தை காமிச்சு கொடுக்கும் வேதகம் வேதத்தை காமிச்சு கொடுக்கணும்னு என்ன அர்த்தம் இந்த சிகப்பு மனிதன் கருப்பு மனிதனோட வேறுபடுறான் அத மாதிரி பண்ணாது. ஆனா அந்நிய பாதி தனக்கு விருத்தம் இல்லாததை பாதிக்காது தள்ளவே தள்ளாது. என்ன சேர்ப்பா இருக்கிற தேவதத்துன்னு சொன்னா அதுல வந்து யுவாவா இருக்கான் இளைஞனா இருக்கான்னு சொன்னாக்க அது தள்ளும் போயுது அது தள்ளவே தள்ளாது. அதனால என்ன அந்நிய பாதி சத்தியநீக்க சத்தது அந்தந்த சிறனங்கள் சொப்பிரத்தியநீக்க தனக்கு எதிர்த்தா இருக்கக்கூடிய அதாவது விருத்தமா இருக்கக்கூடிய விசேஷணத்தை மட்டும் விதசன நிகதம் விதசனம் அது தள்ளுறது அதை வந்து அப்படியே தெளிவுட்டு அது நிகதமா இருக்கும் நிகதமா பேதகமா இருக்கும். அந்த விசேஷணத்திலும் விருத்தமான விசேஷணத்திலிருந்து இந்த விசேஷணமானது பேதத்தை காமிச்சிருக்கும். ஆனால் என்ன அந்நியபாதி தனக்கு விருத்தம் இல்லாதவற்றை தள்ளவே தள்ளாது நான்யவாதி. சரி இவன் வந்து நாங்க சொன்னமே சிருஷ்டி காரணம் ஸ்திதி காரணம் லய காரணம் அதுவும் ஒரே மனுஷன் கிட்ட சிருஷ்டியும் ஸ்திதியும் இந்த பிரளயம் இருக்குமா இந்த மாதிரி விருத்தமா இருக்குது அப்படின்னாக்கா யாகாதா காலபேதா காலபேதா யாகாதா காலபேதா நபவதி காலபேதம் இருக்கு. எப்ப சிருஷ்டிக்கிறானோ அப்ப பிரளயம் இல்லை எப்ப பிரளயம் இருக்கோ அப்ப ஸ்திதி இல்லை. ஆகவே இந்த மூணும் ஒண்ணுக்கொண்ணு விருத்தமா இருந்தா கூட காலபேதம் இருக்கிறதுனால நேற்று ஒரு உதாரணம் சொன்னோம் தேவதத்தின் யுவா இளைஞன் சொன்னாக்கா அதே தேவதத்தின் பத்து வருஷம் கழிச்சு அவன் வந்து வயசானவனை மாறுறானே அப்போ இந்த இது வந்து விருத்தம் தானே அப்படின்னு கேள்வி வரலாம். விருத்தமே கிடையாது ஏன்னா காலபேதம் ஒரே சமயத்தில் இளைஞனாகவும்
ஒரே மனுஷன் சௌபரி மாதிரியா? சௌபரி வந்து என்ன பண்ண, ராஜா கிட்ட போற புஷனா பண்ணிட்ட அவங்கிட்ட போய் அவருக்கு வந்து அந்த இதுல கங்கை நதிக்கிற அடியில போய் தபஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. அண்ணன் இருந்தவர் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, அங்க வந்து ஒரு ஆண் மீன் போறது, ஆண் மீன் போறது, ஆண் மீன் போச்ச வந்து அதோட பின்னாடி பெண் மீன் போறது. பெண் மீன் போறது பார்த்த உடனே அந்த ரெண்டு மீன்கள் பின்னாடி வரிசையா அதனுடைய மீன் துண்டிகள்லாம் கொல்லியோ 100-200 சேர்ந்து போறது. அதை பார்த்த உடனே இவாளுக்கு ரொம்ப இவருக்கு ஆசையா வந்துச்சு. எவ்வளவு நல்லா இருக்கு இவாளுடைய வயசு, இந்த ஜீவனம் ரொம்ப நல்லா இருக்கு, நாமளும் அது மாதிரி ஏன் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு கிளம்பிட்டார். கல்யாணம் பண்ணிக்கணும்னு கிளம்பிட்டார். நேர போய் குசனாவன் கிட்ட 50 பொண்ணு இருக்கா. அந்த குசனாவனுடைய 50 பொண்களை பார்த்துட்டு இந்த மாதிரி என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்கோ அப்படின்ட்டு அவ கேட்கிற. அந்த அந்த குசனாவனுடைய பொண்கள் சொல்றா, இங்க பாருங்க என்ன வந்து கேட்கறீங்களே, எங்கெல்லாம் வந்து கேட்கறீங்களே, நீங்க வந்து எங்க தகப்பனா இருக்கானு கேட்கணும் அப்படின்னா தகப்பனா இருக்கே கேட்கிற. அவர் சொல்ற பயமா இருக்கு அவருக்கு, பிரிய மகளிர் சௌகரி அவர்கிட்ட ஏதாவது அபிசாரப்பட்டாக்கா சபிச்சுடுவார், சாபமும் வாங்கக்கூடாது, என்ன பண்றதுன்னு பாக்குற. இந்த மாதிரி என் குழந்தைகள் என்ன சொல்றாலோ அதை நான் செய்யறேன், அதனால என் குழந்தைகளை போய் தொடுங்கும் அப்படின்ட்டு அவர் சொல்ற. ராஜா உடனே இவர் போற அழகான ரூபத்தை எடுத்துக்கிறார், அற்புதமான ரூபம். ராஜா பார்த்தாக்கா கிழவனா தெரிகிறார். இந்த இவாள்லாம் இந்த ஸ்திரீகள் இந்த குழந்தையெல்லாம் பார்க்கறது ராஜகுமார்கள்லாம் பார்த்தாக்கா குழந்தையா தெரியல, கிழவரா தெரியல, இல்ல எவ்வளவு பண்ணன் அழகான மன்னவருக்கு மன்னவன் அவ்வளவு அழகா இருக்கிறோம். ஒரே சமயத்துல ரெண்டு அவருக்கு அமைக்கிறார். இது என்னன்னாக்கா தபசக்தியினால, தபசக்தியினால ஒருத்தனுக்கு இப்படி காமிக்கிறார், அந்த ஸ்திரீகள் அப்படி காமிக்கிறார், எல்லாம் போட்டி போட்டுட்டு எனக்கு தான் எனக்கு தான்றா. இவருக்கு ஆச்சரியம் ராஜாவுக்கு, இவ்வளவு ஒரு கிழவர் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறார், பெரிய கல்யாணம் பண்ணி கொடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடத்துக்கா போற, முதல் பொண்ணதே பாக்குற, முதல் பொண்ணு சொல்றாரு அவருக்கு சந்தேகத்துக்கு சந்தேகம், 50 குழந்தைகள், 50 குழந்தைகளையும் இவர் கொடுத்தனம் பண்ண முடியாது, ஒரு குழந்தைகளை பண்ணாக்கா மீதி 49 குழந்தைகள் கஷ்டப்பட வேணும்ட்டு. ஆனா ஒவ்வொரு குழந்தைகளும் சொல்றா, எங்க ஆத்துக்கார் என்னோடையே இருக்கார், மீன் தந்தையெல்லாம் நினைச்சா கஷ்டமா இருக்கு, அக்காத்த நினைச்சாச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்றதுங்கோ ஆச்சரியப்படுறாரு. கடைசியில் என்ன என்ன அப்பதான் தெரிஞ்சுக்கிறார் ராஜா, இந்த மகரிஷி தன் தபோபலத்தினால் இப்படி சொல்ற ஒரு பையன் நம்ம சந்தேகப்பட்டிருக்கோம், பேர்பட்ட மகரிஷிவர் எனக்கு எவ்வளவு பாக்கியம் பேர்பட்ட மாப்பிள்ளைன்னுட்டு. கடைசியில் அவர் என்ன பண்றாருன்னா, இத்தனை குழந்தைகள்லாம் பிறந்த உடனே ஞானம் வந்தது, நம்ம நிம்மதியாக தபஸ் பண்ணிட்டு இருந்தோம், கேவலம் ஒரு ஜந்து ஜன ஜந்து, அந்த ஜந்துக்கு அது சந்தோஷப்படுறதுன்னு நினைச்சுட்டு நானும் இதில் ஊன்றணையும் இந்த நயத்துல இதான் சம்சாரம் அப்படின்னு தெரிஞ்சு முனையலாம். அது போகட்டும், அந்த மாதிரி விருத்தமானது என்று லோகத்தில் இல்லை, ஏன்னா காலபேதத்தினால்தான் விருத்தமா இருக்கும். அதனால ஜனனம் ஜனன ஸ்தாபன துவம்சனானாம், ஜனனம் சிருஷ்டி, ஸ்தாபனம் ஸ்திதி, துவம்சனம் நாசகம் நாசனம், அதாவது பிரளயம் சம்ஹாரம், இந்த மூணுத்துக்கும் காலபேதம் இருக்கிறதுனால வியாகாதா பவதி, வியாகாதன விரோதம், விரோதம்ன்றதே வரவே வராது, அதனால இது தோஷமே இல்லை அப்படின்னு சொன்னாரு. அதெல்லாம் இங்க ஒன்னொன்னு லட்சணமா சொல்லிட்டு போலாம், சிருஷ்டி காரணத்துவம் பிரம்மத்துவம், ஸ்திதி காரண பிரம்மத்துவம், பிரளய காரணத்துவம் பிரம்மத்துவம், அதே மாதிரி சத்தியத்துவம் ஞான சத்தியம் ஞானம் நந்தம் பிரம்ம அப்படின்னு சொன்னாக்கா அதுவும் பிரம்மம் பிரம்ம லட்சணம் தான் அப்படின்னு இப்படி எத்தனை லட்சணம் சொல்லுன்னு போகலாம். இதனால சுவட்டம் சுவச்சம் என்ன நல்லா அழகா சொல்லலாம், பிரத்யேகம் லட்சணத்துவம் ஒவ்வொன்றுத்தையும் லட்சணமாகவே சொல்லலாம் சுவச்சம் இக இங்க. ஆனா இந்த மாதிரி பல லட்சணங்கள் சொல்றதுக்கு என்ன காரணம், பகு உதாரணம், பல உதாரணங்க, பல லட்சணங்க, பல லட்சணங்கள்லாம் உதாரிக்கவே வேடமே சொல்லிட்டு போயிடுச்சு சூத்திரகாரர் சொல்லிட்டு போறாரு. ஏன் அது அப்படின்னு கேட்டா, பீமஹிம்னு, பீமஹிம்னு பீம்னா புத்தி, இந்த புத்தி இருக்குதே இது மகிமையா இருக்கணும், மகிமையான என்ன அர்த்தம், நல்லா நமக்கு புரியணும், அர்த்தம் அழகா தெரிஞ்சுண்டு மனசுல திருடமா பதிய வைக்கணும்,
எந்த சந்தேகமும் நமக்கு வரக்கூடாது. அப்படி பண்ணிட்டோம்னாக்கா நமக்கு எல்லாமே சரியா போயிடுது, எல்லாம் நமக்கு சரியா போயிடும். அதுக்கோசரம் தான் இப்படி சொல்றது, வெறும் மேல இருந்து வாரியா சொல்லிட்டு போயிட்டோம். என்னைக்குமே என் நுனிப்புள் மயக்கூடாது. நுனிப்புள் மயங்கோன்னாக்கா எல்லாத்துக்கும் சந்தேகம் வந்துடும். நுனிப்புள் மயிறது என்ன அர்த்தம், மேலிருந்து வாரியா தெரிஞ்சுக்கூடாது. எதுவும் தேசையாக்கு கலையா விசுத்தையா ஒண்ணு தெரிஞ்சிருந்தா கூட நம்ம சூக்ஷமா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். அதாவது ஆச்சாரியன் ஒருத்தர் இருக்க, அந்த ஆச்சாரியர் எதை கேட்டாலும் சொல்றதுக்கு ஒரு திறமை இருக்கு. அப்படிப்பட்ட மகான் கிட்ட நமக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். இதுதான் நம்ம சுரூபம், இதுதான் ஒரு சிஷ்யனுடைய சுரூபம். அதனால நம்ம புத்திய திருடம் பண்ணிக்கணும், திருடமா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கோசரம் பகுதாகிருதி தீமகிழ்ந்த பகுவாக உதாரிக்கப்பட்டது. வேற மாதிரி நிறைய சொல்லிட்டு போறது, வேற எவ்வளவோ கல்யாண உணவுகளை சொல்லிட்டு சொல்லிட்டு இப்படிலாம் சொல்றது எடுத்து எடுத்து சொல்லணும். அப்படின்னாக்கா நமக்கு புரிஞ்சுக்கணும், அவன் நன்னா நமக்கு இது அடுத்த சோகத்துக்கு கழிக்க போற என்ன இது உபலட்சணம் சொல்ல போறாரு. அதனால என்னைக்கும் நம்ம நன்னா புரிஞ்சுக்கணும், திருடமான புத்தி நமக்கு வரணும் அப்படிங்கிறது கோசரம் வேதம் சொல்றது, புராணங்கள் இப்படி காமிச்சு இருக்கிறது. ஆச்சாரியாலும் நமக்கு பலவிதமாக சொல்லிக்கிறார். வாக்கியம் சொல்லுவார், பகுத்திய ஸ்ரோதவியம் பகுதா ஸ்ரோதவியம், நிறைய நிறைய விதமா தெரிஞ்சுக்கணும், நிறைய பேருக்கு தான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதே அதிகம் சார், அவருடைய அடியன் சொல்றது ஏதோ சொல்லிட்டு இருக்கேன், இந்த காலத்துல இன்னொரு சுவாமி உபரன்னா சொல்லுவார், அவரை காலத்துல இன்னொரு சுவாமி உபரன்னா சொல்லுவார். ஏன்னா அது அத்தனை தெரிஞ்சுக்கணும்னாக்கா நம்ம புத்தியானது விசதமா வைசத்தியத்தை அறிஞ்சிடும். அதுக்கோசரம் தான் இவ்வளவு சிரமப்படுறதெல்லாம். இப்போ அழகாக எல்லா காரியத்தையும் விட்டுட்டு இதை கேட்கணும்னு நீங்க உட்காந்துருக்கீங்கன்னாக்கா எதுக்கோசரம், நமக்கு ஞானம் வரணும். இது சாஸ்வதமான பிரம்ம ஜானம். இந்த பிரம்ம ஜானம் எனக்கு பெருமையா இருக்கு. என்ன பிரம்மை அப்படின்னாக்கா ஏதோ நமக்கு அறுபடியா ஆச்சாரிய அனுகிரகத்தினால அக்ஷராபியாசம் மாதிரி ஆயிருக்கு, அதுவும் கூட்டு சொல்ற முடியும். அதை சொல்லச்சு அதை ஒருத்தருக்குற பகிர்ந்துக்கிறோம், பகிர்ந்துக்கிறதுனால நமக்கு ஞானம் வருது. கேட்டதுனாலையும் பலன், சொன்னதுனாலையும் பலன், ஏழு விட்டதுனாலையும் பலன், எல்லாமே புண்ணியமாச்சு. அவ்வளவு வேதாந்தத்துக்கு மகிமை உண்டாச்சு. அதனால திருடமா நமக்கு வரணும், பல விதமாக கேட்கணும், பல விதமாக கேட்கணும்னு சொல்றது. அப்படி சொல்லிருக்கிறதுனால நமக்கு ஞானம் தான் வந்துடும். ஆனா தீமகிமே சரி, இப்ப ஒவ்வொன்றத்தையும் லட்சணம் சொல்லச்சே புத்திவானது திருடமா இருக்கணும்னு சொன்னீங்க. ஆனா எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரே லட்சணம் சில பேர் சொல்றாரு. அனைத்து காரணமா இருக்கக்கூடியது பிரம்மம், அதே மாதிரிலாம் சொல்றதுலாம் எடுத்து அப்படி சொன்னா என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொன்னாக்க, சம்பூயாபி ஆகுரேக்கு ஏகே, சில பேர்லாம் என்ன சொல்றா, எல்லா லட்சணங்களும் ஒன்னா சேர்ந்து ஒரே லட்சணம் அப்படின்னு சில பேர் சொல்றாளே, அது எதுக்கு அப்படின்னா பலனை பற்றி ததா, அந்த மாதிரி சொல்றதுக்கு பலன் என்ன, ததா சங்கீதார்த்தம் விதார்த்தா, சங்கீதம் சந்தேகம், ஒவ்வொருத்தருக்கும் சந்தேகம் வந்துடுது. என்ன சந்தேகம் வருது அப்படின்னாக்கா, இவன் தான் சம்ஹார காரணம், சம்ஹாரம் மட்டும் சேர்ந்தான், அது மாதிரி சிருஷ்டி சிருஷ்டிகர்த்தா இவன் தான் பிரம்மன் சதுர்முக பிரம்மா, அதே விஷ்ணுவோ இது சொல்றது பெரும் சிருஷ்டி சிறிய லட்சணம் வந்து பண்றான். இந்த மாதிரிலாம் சில பேர் நான் சொல்றேன், அது தவறு. எல்லாமே அவன்தான் பரமாத்மா சிவன் நாராயணனே எல்லாம், அந்த பிரம்மன் தான் லோகத்தெல்லாம் சிருஷ்டிக்கிறது, அந்த பிரம்மன் தான் ரட்சிக்கிறது, அந்த பிரம்மன் தான் சிம்ஹாரம் பண்றது. அதெல்லாம் கூட எதுக்கு அப்படின்னாக்கா நமக்கோசரம், எல்லாமே நம்மள உத்தேசித்துதான். அவனுக்கு இந்த உபநடது வாழ்க்கைங்கிறது சாந்தது அந்த அகம் இமாஸ்தி ஸ்ரோ தேவதா அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிசிய நாமரூபே வியாகரவான் தாசாம் திருடம் திருடம் ஏகிதாம் தரவான் அப்படின்னு சொல்றது. அந்த அது தெரிஞ்சுனா போறோம், அதுதான் ஒண்ணு அந்த அப்படின்னு என்ன அர்த்தம், ஐயோ அப்படின்னு அர்த்தமா, அந்த ஆச்சரியம் அந்த ஹரிஹேணு கம்பாயாம், ஐயோ அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், சில பேர் நம்ம கஷ்டப்படுத்த சொல்லுவோம், சில பேர் ரொம்ப கஷ்டப்படுறான், ஐயோ பாவம் என்ன இவ்வளவு கஷ்டப்படுறது அப்படின்னு நமக்கு வந்து தயை அப்படியே பெருகும். அந்த தயை வளர்த்து ஐயோ அந்த அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஆனந்தமா இருக்கு அகலான சேவிக்க திருப்பானவர் அந்த அழகுத தன்னை சேவிச்சு, ஐயோ நீண்டவ பெரிய வாயகன்கள் என்னை தேர நீ செய்தன வேண்டும் அவங்களா இருக்கிறாங்க, அவங்களா இருக்கிறாங்க
ஐயோ அப்படின்ற ஆனந்தம் தாராளையாம், ஆனந்தம் தாராள அவருக்கு. என்னப்பா இன்னும் இடமா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ற முடியும். அதுல திருமாவளைய திருக்கண்கள் அவர் பார்த்து அங்க கஷ்டம் இல்லை, அங்க தயவு இல்லை, என்ன இருக்கு ஆனந்தம் வருஷம் சந்தோஷம் தான் இருக்குது அங்க, ரொம்ப மகிழ்ச்சியா அவர் சேவிக்கிறார் அவர் ஐயோன்றது. அப்படி அந்த அப்படின்னு சொல்லி பெருமாள் நமக்கோசரம் நம்மளை பார்த்துட்டு அவனுக்கு கருணை அப்படியே கொற்றதான். ஐயோ இந்த ஜனங்கள்லாம் கஷ்டப்படுறது, இவர்கள்லாம் நன்னா இருக்கணுமே. ஏற்கனவே சொல்றப்பேன், ஆசஸ்திகம் ததானாம் அபராதானாம் நிரோதினின் ஜெகதா பத்மாசாய கருணேன் பிரதிசஞ்சர கேடுமா தரசி. குழந்தை திட்டம் கூட சொன்னேன், குழந்தை விளையாண்டே இருக்கும், கூப்பிட்டா வராது, அம்மா கூட்டு கூட்டு பாக்குற அப்புறம் ரெண்டு அடி வச்சு பத்து வச்சுருவா. ஆனா கொஞ்ச நாள் தூங்கிறது ரெண்டு மணி நேரம் குழந்தை, அப்ப ரொம்ப உடம்பு அல்லாடி போயிருக்கும், வேஸ்ட் இருக்கும் தூங்குறது. அந்த சமயத்துல சுகமா பாட ஏற்பாடு பண்ணி நல்லா சுத்தம் பண்ணி வச்சு அதன் மேல குழந்தை அழகா தட்டி எழுப்புவா. குழந்தை அழக்கூடாது எழுந்துச்சு, அந்த சமயத்துல குழந்தை அழாம எப்படி எழுந்திருக்குமோ அப்படி எடுத்து குழந்தைக்குள்ளே பால் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்க முடியும். அந்த மாதிரி நாம எல்லாம் பாவம் பண்றோம். அந்த பாவம் பண்றத பார்த்தான்னாக்கா அவன் என்ன பண்றான் பகவான்னாக்கா, தயை அவனுடைய தயை என்ன பண்ணுச்சு அப்படின்னாக்கா, என்ன மேல தீய விட்டா பாவம் பண்ணிட்டே இருக்கும்னுட்டு குழந்தைய தூங்க வைக்கிற மாதிரி பிரளயத்தை கொண்டு வந்துட்டான் பெருமாள். பெருமாள்கிட்ட சொல்லி பிரளயம் வந்துடவே நம்மளால ஒன்றும் பண்ண முடியல. கொஞ்ச நாள் ஆன உடனே ஐயோ குழந்தை தூங்குற மாதிரி ஒண்ணுமே இல்லாமல் தூங்குறது இல்லை, தோர்த்தியே இல்லையேன்னு சொல்லிட்டு இந்த தேகத்தை எல்லாம் கொடுத்து இந்த சக்தியை ஆரம்பிச்சிருக்கிறார் பெருமாள். எல்லாம் நமக்கோசம். அவனுக்கு என்ன அதுல ஆனந்தம், அவன் பாட்டுக்கு பிரம்மானந்தம் அவன் அனுபவிச்சுருக்கலாம். நாராயண நாராயணன் நம்மளாம் அந்த நித்திய சூரியர் இருக்கா முத்தாள் இருக்கா அவரோட இருந்துட்டு போலாங்க. ஆனா அவனுக்கு அப்படி இல்லையா, நம்ம எல்லாம் பார்த்தா அவனுக்கு ஆனந்தம் வருது, நம்மளோட சேர்ந்துக்கணும், நம்ம எல்லாம் அவனோட சேர்ந்தாதான் அவனுக்கு திருப்தியும். பெருமாள் கோயில போய் அத்தனை பேர் சேர்ந்து வச்சு இதை காட்டின வேற வேணுமான்னா, இந்த நித்திய சூரியர் எல்லாம் என்ன பண்ணாலும் நேரம் இறங்கிட்டுதான் நம்ம என் சொல்லி கொண்டாலும். ஏன் அப்படின்னாக்கா அங்க சத்துவம் தான் இருக்கு, சுத்த சத்துவம். ஆனா இங்க ஸ்ரீவைஷ்ணவாளுடைய ரசஸ் இருக்குதான், அந்த ரசஸ்னா ரஜோகுணம் இல்லை, ரசஸ் இருக்குது. அந்த ரசஸ தலையால வாங்க தாங்கணுமா, சிறசா வைக்கணுன்றதுக்கோ தான் எல்லாரும் வந்துட்டாங்க. ஏன்னா இத்தனை ஸ்ரீவைஷ்ணவால் சேர்ந்து இருக்கிறத பாக்கிறதுக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கும் நமக்கு எல்லாம் தெரியும். முதலாளிவார்கள் அவன் மூணு பேரும் ஒரு இடத்துக்கு சேர்ந்துட்டார், ஒருவர் படுக்கலாம் இருவர் அமரலாம் மூவர் நிற்கலான்னுட்டு உடனே பெருமாளுக்கு ஆச்சரியமா போயிடுச்சு. பேர்பட்ட ஸ்ரீவைஷ்ணவாள், இந்த ஸ்ரீவைஷ்ணவாளுடைய சேர்த்தியே எனக்கு ஆச்சரியமா இருக்கு, ஆனந்தமா இருக்கு, நானும் சேர்றேன்னு அவன் வந்து அவளோட சேர்றான். பகவான் சேர்றான்னாக்கா அந்த ஸ்ரீவைஷ்ணவாளுடைய கோஷ்டி அவ்வளோ ஒத்தி அவனுக்கு. அதையும் அதை மாதிரி இவ அத்தனை பேரும் நம்மளோட சேர்ந்து இந்த பக்தா இல்லா ஏதோ பாபத்தினால் அல்லாடுறாளேன்றது கோசம் செட்டி பண்ணி நமக்கு எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிச்சிருக்கானோ இல்லையோ, அதனால அவன்தான் கர்த்தா, அவன்தான் சிருஷ்டி கர்த்தா, அவன்தான் ஸ்திதி கர்த்தா, அவன்தான் தலைய கர்த்தா, சம்மார கர்த்தா. இந்த மாதிரி இங்க சொல்றதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆகவே இந்த யோகத்தினால லட்சண விசேஷமா சொன்னாக்கா அதுல தோஷமே வராது. தன்னுடைய விருத்தமான தர்மத்தை தான், தன்னை காட்டிலும் விருத்தமா இருக்கக்கூடிய விசேஷணத்தை தான் அது தள்ளும், அவிருத்தமான தர்மத்தை தள்ளவே தள்ளாது. அதனால இங்க வந்து விரோதமே வராது. காலவேகத்தினால சிருஷ்டியோ திதியோ பழையமோ வந்தா தோஷம் இல்லை. அதே மாதிரி இப்போ ஒரே மனுஷன் கிட்ட தானே சிருஷ்டிச்சு தானே அழிக்கலாமா, ஏன் அழிச்சான், அழிக்கிறதுன்னு என்ன அர்த்தம், சுரூபநாசன் இல்ல, சுரூபநாசன் என்ன அர்த்தம், ஒத்தனை பொண்ணு தோணுனாக்கா அவன் ஒரேடியா போயிடுச்சு என்ன அப்படி, அது மாதிரி இல்லை. அதாவது வேற ஒரு நிலையை அடையிறது எப்படி நிலை, அதுல சூட திசையா இருந்தது, இப்பெல்லாம் சூடமா நாம எல்லாம் இருக்கும். நாம அந்நியாயம் பண்றத பார்த்தாக்கா பெருமாள் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா சூக்ம திசைய அடைய வச்சிருக்கிறார். சூக்ம திசை வந்துருக்குனாக்கா யாருக்கும் எதையும் ஒண்ணும் பண்ண முடியாது, எதையும் ஒண்ணும் பண்ணாம அபாட்டுக்கு இருக்கிறார். அதுதான் மற்றபடி நாசம் பண்றது அவனுக்கு ஆசை என்ன, நம்ம சுரூபத்தை நாசம் பண்ணவே மாட்டான். நமக்கு தேகத்தெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துட்டு விடுறான், இந்திரியங்களும் எடுத்துட்டு விடுறான். இந்திரியங்கள் இல்லை தேகம் சரீரம் இல்லைன்னாக்கா அவளால ஒண்ணும் பண்ண முடியாது, அதுதான் நாசம் பண்றதுன்னு அர்த்தம். மற்றபடி சுரூப நாசமே கிடையாது, அதாவது சூக்ஷமா இருக்குது, திருப்பி திருமா சுத்திக்கு சூரமா மாறுது. அதனால பகவான் தான் எல்லாம் இங்கே அப்படின்றது இந்த ஸ்லோகத்தினால சொல்லப்பட்டது.
தத்துவ பிரத்யனீக விதசன நிகதம் பேதகம் நான்யபாதி வியாகாதஸ்கால பேதாத் நபவதி ஜனனஸ்தாபனத்வம் ஜனானாம் பிரத்யேகம் லக்ஷணத்வம் சுவஜனிக பஹூதாஹிர் தீமைன்னே சம்பூயாத்யாஹுரேகே பலமபி சதா சங்கீதார்த்த விதாசா எது எது சங்க பண்றாலோ கிருஷ்ணார்த்தல ஏதோ தனித்தனியா அதெல்லாம் விதாசனம் விதசனம் அல்றது அதுதான் அப்படின்னு அர்த்தம். சவிதாத்திர சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.